உங்களை பற்றி யாரோ ரொம்ப தப்பாக மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, அல்லது உங்களை பார்த்து பொறாமையில் நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு மனசுக்குள்ளே உங்கள் மேலே ஒரு விதமான வன்மத்தோடையே இருக்காங்க அப்படின்னு சொன்னால், நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய அறிகுறிகளை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்தும். சிம்பிளாக உங்கள் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், பிளாக் மேஜிக், வெள்ளி சூன்யம், ஏவல் தாந்திரிகம். ஸோ இது போல விஷயங்களை உங்களுக்கு எதிராக ஒருத்தவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய அறிகுறிகள் உங்ககிட்ட தென்படும். சம்டைம்ஸ் உங்ககிட்ட தென்படலாம், சம்டைம்ஸ் உங்களை சார்ந்தவங்க கிட்ட தென்படலாம். ஆனால் இந்த அறிகுறிகள் உங்களுக்கோ அல்லது உங்களை சுற்றி உள்ள உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சனுக்கோ இருந்தது அப்படின்னு சொன்னால், அவங்க இந்த பிளாக் மேஜிக்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பிரபஞ்சம் உணர்த்துது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு, அவங்கள அந்த பிளாக் மேஜிக்கில் இருந்து, அந்த நெகட்டிவிட்டியிலிருந்து நீங்கள் அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இந்த ஒரு வீடியோ பதிவு நிச்சயம் இருக்கும் அப்படிங்கிறத நான் பிலீவ் பண்றேன். சோ பாருங்க, இந்த பிளாக் மேஜிக் இருக்கு இல்லையா, பில்லி சூன்யம் ஏவல், இது எல்லாமே முழுக்க முழுக்க நெகட்டிவான விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒன்று. ஆனால் இந்த தாந்திரீகம் அப்படின்னு ஒன்று உண்டு இல்லையா, இதில் ரெண்டு வகை. ஒன்று பாசிட்டிவாக, அதாவது நேர்மறையான விஷயங்களுக்கும் பயன்படுத்துகிறாங்க, அண்ட் தவறான நெகட்டிவான விஷயங்களுக்கும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஓகே, இந்த பிளாக் மேஜிக்கை பண்ணால் மட்டும்தான் பாதிப்புகள் உருவாகும் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே முன்னாடியே சொன்ன மாதிரி, ஒரு நபர் மனசுக்குள்ளேயே உங்களை நினச்சி நினச்சி வன்மத்தோடு இருக்காங்க, உங்களுக்கு சபிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூட உங்களுக்கு பாதிப்புகள் உருவாகும். பட் இது போல் நார்மலான பர்சன்ஸ், அதாவது நார்மலான மனிதர்கள் தவறாக உங்களை பற்றி நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அது அவங்களுக்கே ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த இடத்துல லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகும். ஆனால் பலம் பெரும் சோல், அதுவும் நெகட்டிவான கெட்ட ஆன்மா இருக்கு இல்லையா, அந்த நெகட்டிவான கெட்ட ஆன்மா உங்களை பற்றி எப்பவுமே தவறாக நினைக்குது, அல்லது உங்களை பற்றி எப்பவுமே சாபம் கொடுத்துட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த தாக்கம் நிச்சயமாக உங்களை தாக்க ஆரம்பிக்கும். சில பாதிப்புகள் உங்களுக்கு உருவாகும், அவங்கக்கிட்ட ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது நடக்காது, லா ஆஃப் அட்ராக்ஷன் அங்கே ஒர்க் ஆகாது. ஓகே, பிளாக் மேஜிக் பற்றின தியரியை நம்ம பார்த்தாச்சு. இப்போது பிளாக் மேஜிக்கில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது உங்களை சார்ந்தவங்க பாதிக்கப்பட்டிருந்தாலோ என்னென்ன மாதிரியான அறிகுறிகளை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். சைன் நம்பர் 1, இடைவிடாத கழுத்து வலி. அடடா, கழுத்து வலியாக இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, அல்லது பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டாலும் சரி, அது அப்போது அந்த நேரத்தில் கட்டுப்படுற மாதிரி தெரியும். பட் அகெயின் அதே கழுத்து வலி மீண்டும் மீண்டும் வரும். அது நாள் பட இன்னும் கழுத்து வலி நீண்டுக்கிட்டே தான் இருக்கும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வருஷ கணக்காக எனக்கு கழுத்து வலிக்குது அப்படின்னு சொல்லி அந்த கழுத்து வலி ஸ்டே ஆகி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நிரந்தரமானதாக மாறிடும். ஸோ இந்த மாதிரியான கழுத்து வலி, உங்களுக்கு நாள்பட்ட கழுத்து வலி இருக்குது அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு யாரோ பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்க, இல்லை அப்படின்னு சொன்னால் பழம் பெரும் நெகட்டிவான ஒரு சோலுடைய கண்ணில் நீங்கள் விழுந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். உங்களை பற்றி அவங்க எப்போவுமே கருகிக்கிட்டே இருக்காங்க, உங்களை வந்து அவங்க தப்பாகவே நினச்சிட்ருக்காங்கன்னு அர்த்தம். சீக்கிரமாக அது யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்டேருந்து வெளியேறது ஹெல்தியான ஒரு விஷயம். சைன் நம்பர் 2, ஒரு பக்க கண் வலி. ஒரு பக்க கண் வலியா, ஒரு பக்க தலைவலி கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன், கண் வலியா நான் கேள்விப்பட்டதே இல்லையே, நான் அனுபவிச்சதே இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேர் அனுபவிச்சவங்க இருக்காங்க, என்னோடய பர்சனல் கிளாஸுக்கு நிறைய பேர் ஜாயின் பண்ணியும் இருக்காங்க, அதுலேருந்து ரெக்கவர் ஆகியும் இருக்காங்க. ஸோ ஒரு பக்க கண் மட்டும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வலிக்கும், ஏதோ ஒரு பொருள் அதில் விழுந்தா மாதிரியான வலி இருக்கும், அது கூடவே ஒரு பக்க தலைவலியும் இருக்கும். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது,
முடியாது. நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்தாலும் அந்த நேரத்தில் பெயின் கில்லர் எடுத்திருப்பீங்க, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்திருக்கும், மறுபடியும் அது தொடர ஆரம்பிக்கும். இதுக்கு எண்டே இல்லையாப்பா அப்படிங்கிற அளவுக்கு அது ரிப்பீட்டடாக நடக்க ஆரம்பிக்கும். ஒரு 10 நாள் நல்லாயிருக்கும், மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக நடக்குது அப்படின்னு சொன்னால் உங்களை பற்றி யாரோ ஒருத்தவங்க ரொம்ப தப்பாக நினச்சிக்கிட்டே இருக்காங்க, அல்லது உங்களுக்கு பிளாக் மேஜிக் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வரிசையில் இருக்கக்கூடிய 3வது அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னால், எடுத்த காரியங்கள் எல்லாமே தடையாகும். பேட் லக் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சில விஷயங்கள்லாம் சூப்பராக கிளிக் ஆகிட்டே இருக்குப்பா, போன வருஷம் ஃபுல்லாகவே சக்ஸஸ் மேலே சக்ஸஸ்பா அப்படின்னு தோணும். பட் இப்போ ரீசன்ட் டேஸில் எல்லா விஷயங்களுமே தடைப்பட்டுட்டே இருக்கும். எப்போவுமே அழுதுகிட்டே இருப்பீங்க, அதாவது ஆட்டோமேட்டிக்காக அழுக வரும். இதை தான் நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன், தானாகவே அழுக வந்துக்கிட்டு இருக்கும். என்ன விஷயம் எடுத்தாலும், வீட்டில் ஏதாவது சின்ன சண்டையாக அதுக்கு அழுவீங்க, ஆஃபீஸில் யாராவது எதாவது சொல்லிட்டாங்களா சும்மா அதுக்கும் அழுவீங்க. அதை ஃபேஸ் பண்ண முடிஞ்ச ஒரு விஷயந்தான், ஆனால் எங்கேயோ இருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து ஞாபகத்தில் கொண்டு வந்து அழுதுட்டுருப்பீங்க. அண்ட் தென் படுத்துக்கிட்டே இருப்பீங்க, உங்கள் பாடி நல்லா பெயினே ஆகிடும், ஆனால் நீங்கள் படுக்கை விட்டு எழுந்திருக்கவே மாட்டீங்க. படிச்சுட்டே இருக்கலாம், எழுந்திரிச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த தாட்லேயே படுத்துட்ருப்பீங்க. பாடி ரொம்ப டயர்டாக இருக்கும், அடித்து போட்ட மாதிரியான வலி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயம் உங்களுக்கு நடக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிளாக் மேஜிக்னால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வரிசையில் இருக்கக்கூடிய 4வது அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னால், யோசிக்கக்கூடிய கெப்பாசிட்டி பவர்ங்கிறது கம்மியாயிடும். மென்டல் ஹெல்த் ரொம்பவுமே போரான கண்டிஷனுக்கு தள்ளப்படும். ஓகேங்களா, அதாவது டெய்லி பார்க்குற வேலை தான், டெய்லி நான் வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து எல்லா வேலையும் பண்ணிகிட்ருப்பேன். இப்போது ஒரு ரூட்டில் நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த வேலைக்கு போகிற ரூடு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு அன்கான்ஷியஸாகவே ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனால் இந்த தடவை நான் வேற எங்கேயோ போயிடுவேன், நான் என்ன ரொம்ப தூரத்துக்கு இந்தாண்ட வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஒன்று பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஆனால் அதை அப்படியே குவிட் பண்ணிவிடுவீங்க, அந்த ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. நீங்கள் என்ன தான் பேசணும், சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜி ஆர்ஜேலாம் நம்மளுடைய கிளாஸில் நிறைய பேர் இருக்காங்க, எங்கிட்ட சொல்லுவாங்க நான் அப்படியே ஃப்ளூவண்ட்டாக பேசிக்கிட்டே இருக்கேன், திடீர்னு நான் வந்து கான்செப்டே விட்டுடுறேன், அப்படியே இரிட்டேட் ஆகுது, அது காமெடியாவோ ஃபன்னாவோ இல்லை பதற மாதிரி இருக்குது, எங்கடா நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு இருந்தே எனக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் போயிடுது. தொடர்ந்து என்னால் பேச முடியல, சில விஷயங்கள்லாம் நான் ரிப்பீட்டடாக பேச பேச அது எதுவும் எனக்கே ஒரு மாதிரி மைக் வச்சு என் காதுக்குள்ளே கேட்குற மாதிரிலாம் ஃபீல் ஆகுது, நான் பேசுறது எனக்கே ரொம்ப லவுடாக கேட்குது, நான் என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லுவாங்க. ஸோ இது போல் புத்தி மழுங்க செய்து யோசிக்கிற கெப்பாசிட்டி பவர் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிளாக் மேஜிக்னால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம், அல்லது நெகட்டிவ் பர்சன் உங்கள் கூடவே ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வரிசையில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான 5வது அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னால், டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுவீங்க. அதாவது பசிக்கவே பசிக்காது, அல்லது பசிக்கும் சாப்பாட்டை எடுத்து வாயில் வைப்பீங்க ஆனால் நாக்கு கசக்கும். ஹெல்த்தெல்லாம் நல்லா தான் இருக்கும், ஃபீவர்லாம் ஒன்றுமே கிடையாது, ஆனால் வாமிட் வர மாதிரியே இருக்கும். சாப்பிட்டா அந்த சாப்பாடு தொண்டைக்குள்ளே முழுங்கவே முடியாது, எதிர்த்துட்டு வெளியில் வர மாதிரி இருக்கும். என்னடா இது பாரமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் இருக்கும். ஒன்று பசியே வராது, அதற்கு பதிலாக கோவப்பட்டுட்டே இருப்போம், பசிக்கவே மாட்டேங்குது என்னடா இப்படி கோவப்படுறோமே அப்படின்னு தோணும். ரெண்டு, அப்படி பசிக்கும் சாப்பாட்டை எடுத்து வச்சா வாமிட் வர மாதிரி இருக்கும், நாக்கெல்லாம் கசக்க ஆரம்பிச்சிடும், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிளாக் மேஜிக்னால 100% பாதிக்கப்பட்டிருக்கீங்க. நிச்சயமாக நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக, அதாவது ஆன்மீக ரீதியான சில ட்ரீட்மெண்ட்ஸை எடுக்கிறது மஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதுக்கு பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட்டையும் நான் சொல்லிடுறேன். சால்ட்டு இதுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட், கிராம்பு பெஸ்ட்டு, அண்ட் தென் ஒயிட் கேண்டில் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் விக்டிமாக இருக்கவங்களுக்கு இந்த 3 விஷயங்களும் சொல்யூஷனாக இருக்கும். இதை எப்படி பயன்படுத்தினா இந்த பிளாக் மேஜிக்கில் இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். சால்ட்டு, கிராம்பு, ஒயிட் கேண்டில், இந்த 3 விஷயம் போதும் உங்களை நீங்கள் பிளாக் மேஜிக்கில் இருந்து, இந்த நெகட்டிவான தாட் இருக்கக்கூடிய பர்சன் கிட்டேருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இது நிச்சயமாக ஹெல்ப் பண்ணும். அது எப்படி ஹெல்ப் பண்ணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். மறக்காமல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் இதற்கான சொல்யூஷன் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.
அல்லது வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது உங்களுக்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் இரண்டு புத்தகங்கள் எழுதியிருக்கேன், ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த இரண்டு புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்தோட இலங்கைக்கள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.